Hey guys, come, let's get ready with me to go engiyaachu. So basically, idu oru daily makeup or outing makeup ku oru simple ana oru vishayama irukundirukken na recent ah pandrathu. Lips ku vandu indha lip oil, color changing lip oil potittu sunscreen potukuren, already moisturize pannikuren. Skin care, lip care, neenga enna personal ah pannuvinga pannikonga. Basic ah pannona oru moisturizer, sunscreen and oru lip balm. Na tinted lip oil use pannikuren, ena lipstick potanalum adukapramo enakku tint konjam vaayil irukkanum abindradhukaga. So indha சன்ஸ்கிரீனை நல்லா ஜெனரஸாக அப்ளை பண்ணி என்னுடைய முகத்தில் நான் வந்து இவன் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்வாலஜிக்காவோட இந்த சன்ஸ்கிரீன் வந்து நல்லாயிருக்கும், ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்காது, ஸ்கின்ல ரொம்பவே லைட்டாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருந்துகிட்ருக்கு. அடுத்தது கொஞ்சம் ப்ரைமர் போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு நைக்காவோட ப்ரெப்மியா ப்ரைமரோட ஒரு அட்டன்ட் ஃபேன். ஸோ அதனால் இது கொஞ்சமாக என்னுடைய முகத்தை நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மேட் லுக்காக தான் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் நான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ப்ராடக்ட், இது வந்து நிக்ஸோட பேர் வித் மீ சீரம் கன்சீலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேடும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கேமல் அப்படின்றது. நான் ஜென்ரலாக ஆரஞ்ச் கரெக்டர் கன்சீலர்னு போடுவேன் என்னுடைய பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து போதுமான அளவு ஒரு ஆரஞ்ச் டென்ட் இருக்குது அப்படின்றதுனால என்னுடைய அந்த பிக்மெண்டேஷன் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் டார்க்னஸ் அதெல்லாம் வந்துட்டு கேமஃப்ளாஷ் பண்ணது என்னுடைய முகத்தில். முக்கியமாக என்னுடைய அண்டர் ஏரியா, வாய் சுற்றி இருக்க ஏரியா இதெல்லாம் வந்து கிரே ஆக்காமல் பார்த்துக்குது. இந்த டோன் இப்படி இருக்குது அப்படின்றதுனால. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆக்சிடைஸ் ஆகிடுது. இப்போ பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வார்ம் டோனாக எக்ஸ்ட்ராவாக தெரியுது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஸ்கின் லைக் டோனாக வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. ஐ மீன் ஆக்சிடைஸ் ஆகுறதுனால என்னுடைய ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக இருக்கு. ஸோ அடுத்தது நான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் போட்டுக்கிறேன். இது லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர். ரொம்ப கொஞ்சம் ஜஸ்ட் அந்த அண்டர் ஐ ஏரியாவுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரே ஒரு கலர் தான் நான் போட்டிருக்கேன். அது ஒரு மாதிரி பெயிண்ட்ல முக்கி எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அண்டர் ஐ ஏரியாவில் மட்டும் இதை கொஞ்சமாக போட்டு என்னோட கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னுடைய ஸ்பஞ்செல்லாம் க்ளீனாக இல்லை, அதனால எனக்கு கையிலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் கையிலையும் நீங்கள் இந்த மாதிரி லுக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த டியூட்டோரியல். அடுத்து இந்த மேபிளினோட ஃபிட் மீ காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். இந்த காம்பாக்ட் தான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு சேவ் த டே. இது ஆர் நிக்ஸோட காம்பாக்ட், அந்த கான் ஸ்டாப் ஒன் ஸ்டாப் காம்பாக்ட், இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோன்ல இருந்து ரெண்டு ஷேட் லைட்டராக இருக்க மாதிரியான கலர் போட்டுக்கிறேன். என்னோட அண்டர் ஐ, மூக்கு, நெத்தி இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரான்சர், விச் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு மறுபடியும் இந்த பழைய டைமென்ஷன்ஸோட அந்த வார்ம்தோட எடுத்துகிட்டு வரப்போகுது. அண்ட் எனக்கு இதுதான் வந்துட்டு கொஞ்சம் அந்த நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். நான் எப்பயுமே எப்படி பண்ணுறேன் அப்படின்றதுனால இது என்னுடைய ஒரு கண்டிப்பாக நான் பண்ணியே ஆக வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நெத்தி, ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர், சைட்ஸு, ஜா லைன், மூக்குக்கு சைடில் கொஞ்சோண்டு இங்கெல்லாம் நான் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு க்ரீம் ப்ளஷ் போட்டுக்கிறேன். நாட்ஸோட இன்சாட்டபிள் என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட்டிஷ் மோ ப்ரௌன் டோன், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. டஸ்கி ஸ்கின்னுக்கு செம்ம அப்ராப்ரியேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். செம்ம பிக்மெண்டடாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்தது நேராக என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போய்க்கிறேன். ஐப்ரோஸ்க்கு என்னுடைய யூஸ்வலான அந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ கிட்லேருந்து அந்த பவுடர் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் ஜென்ரலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய என்ன சொல்கிறது, ரெகுலர் டெய்லி பேஸிஸில் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். ஜஸ்ட் டார்க்கன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு டிஃபைன் பண்ணிப்பேன். அடுத்தது அந்த ப்ரான்சரே எடுத்து கொஞ்சமாக என்னுடைய ஐலிட்ஸில் போடுறேன். என்னுடைய ஐலிட்ஸ் வந்துட்டு க்ரீஸ் ஆகக்கூடாது, ஏதோ ரேண்டம் டோனில் இருக்கக்கூடாதுன்ட்டு மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த ப்ரான்சர் கலரே தூக்கி போடுறேன். அடுத்தது கொஞ்சமாக காஜல், எனி காஜல் ஒர்க்ஸ். நான் இன்றைக்கி மேக்கோட காஜல் வந்து என்னுடைய வாட்டர் லைனில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். போல்டாக எதுவும் நான் போல, ஜஸ்ட் கொஞ்சோண்டு அந்த இடத்துல அந்த ஷேடோ தெரியுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு லிப் லைனர் போய்க்கிறேன். க்ரைலினோட ஒரு ப்ரௌன் லிப் லைனர், எனி ப்ரௌன் லிப் லைனர் ஒர்க்ஸ். ப்ரௌன் லிப் லைனர் இல்லைன்னா ப்ரௌன் காஜல் ஆர் ஐப்ரோ பென்சில் கூட ஒர்க்ஸ். பட் கண்டிப்பாக போடுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு உங்கள் லிப்ஸை உங்களுடைய முகத்துலேருந்து தனியாக எடுத்து காமிக்கும். என்ன கலர் போட்டாலும் ப்ரௌன் லிப் லைனர் போட்டுட்டு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோட லிப்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயில் அண்ட் மாய்ச்சரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டுக்கிறேன். மசாபால் அந்த நோ ரூல்ஸ் என்னுடைய ஆப்சலூட் ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு ப்ரௌன் கலர் தான், பட் பிங்க் பேஸ் மேலே போடுறோம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி பிங்கிஷ் ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இன்னைக்கு மஸ்காராக்கு வந்து மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காரா நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப மினிமலாக தான் அப்ளை பண்ணேன். ஸோ அதனால பார்த்து பார்த்து நான் அப்ளை பண்ணேன். ரொம்ப லைட்டாக மட்டும் இருக்கட்டும், ஹெவியாக எனக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா எனக்கு நான் ரொம்ப மினிமலான சிம்பிளான லுக் தான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட லுக் தான் ஃபைனலாக. இது எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு மட்டும் மேபிளினோட ஃபிட் மீ செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்கிறேன். அண்ட் வித் தட் வி ஆர் டன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னும் ஸ்கின் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். த ட்ரிக் இஸ் யூ ஹேவ் டு கெட் த ரைட் ஷேட் ஃபார் யுவர் ஸ்கின் டோன். டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த கலர்ஸ், நான் இங்கே காமிச்ச கலர்ஸ் தான் செட் ஆகுன்றது கிடையாது. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இது செட் ஆகும் அப்படின்றது. ஸோ உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அழகாக உட்கார போது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவு தான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். Never seen her like this, didn't think it existed, no truly.